ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வெடிக்காமல் உப்பு சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் நம்ம எள் ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடையில் வாங்கின பச்சரிசி மாவு 200 கிராம் 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஹையில் வச்சு வறுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால் சிம்மிலே வச்சு நல்லா சூடு பறக்க நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தட்டில் வச்சு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க எல்லையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச அந்த உளுந்து மாவு இது கூட ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிறத நம்ம எடுத்துடலாம், அது போட வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ரஃப்பாக ஒரு தடவை ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி போடாமல் உப்பு எல்லா இடமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் இது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த குலாப் ஜாமுன் செய்கிற அந்த மாவு மாதிரி இருக்கும். ஒரு ஈரப்பதத்தோடு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம திரட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு சின்னதாக சின்ன சின்ன பீசஸாக, ஒரு பட்டாணியை விட 1 லேயர் பெரிய உருண்டையாக இந்த 3 விரலால் வச்சு சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒன்று போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணோன்னா இது அப்படியே உருண்டு வரணும். இப்போ இது தண்ணிலாம் இல்லாமல் நல்லா பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறி இருக்கணும். இது போட்ட உடனே நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம். சிம்மிலேயே 10 நிமிஷம் மெதுவாக கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது வெடிக்கும் அது மாதிரி தோணுச்சுன்னா ஒரு சின்ன ஊசி இல்லை டூத்பிக் வச்சு சின்ன சின்னதாக நம்ம ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து எந்த ஹோலும் போடாமல் அப்படியே போட்டு விட்டுருக்கேன். இது வெடிக்கவே இல்லை, 1 சீடை கூட வெடிக்கலை. 10 நிமிஷம் அப்படியே நல்லா கலரி கலரி விட்டு சிம்மிலே வச்சுடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளே எதுவுமே வேகாது. இப்போ நல்லா வெந்து இந்த கொதியெல்லாம் அடங்கியிருக்கு. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம். நீங்கள் அந்த சீடை அளவுக்கு இருந்தால் கூட போதும். அது மாதிரி ஊற்றுறப்ப கூட கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான உப்பு சீடை ரெடி. நல்ல சத்தம் கேட்குது. மீதி இருக்க அந்த மாவையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு குண்டாக சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ.